ஆரோக்கியமான அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8124089199. என் கல்யாணம் டாட்டின் அறிமுகப்படுத்துகிறது. வெறும் ஒரு ரூபாயில் வரன் தேடும் பாக்கியம். உலகமைக்கிலும் வழங்கும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். வணக்கம் கார்த்திக். வணக்கம். நம்முடைய ரோஜா தமிழ் டிவி நேயர்களுக்காக இன்னைக்கு வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு பேசுறதுக்கு வந்திருக்கீங்க. எதை பத்தி பேச போறீங்க, என்ன பேச? முதல்ல ஒரு விமர்சனம். இந்த வாரம் 30ஆம் தேதி சோனி டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிற நம்ம, அதாவது டெலிகாஸ்ட் மீன்ஸ் இது வந்து ஓடிடியில் வெளிவர்ற படம். இந்த படத்தை வந்து திட்டம் இரண்டு, இந்த படத்துக்கு பேரு பிளான் பி அப்படின்னு இதை இங்கிலீஷ்லயும் சொல்றாங்க. படத்திலேயே திட்டம் இரண்டு பிளான் பிங்கிறது ஒரு சப்டைட்டிலா இருக்குது. இந்த படம் வந்து கலையின் நாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்கள்ல சமீப காலமா ஒரு 2 ஆண்டு காலங்களா நடிச்சுட்டு வர்ற நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் கதையின் நாயகி. இந்த படத்துல ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட். இந்த திட்டம் இரண்டு படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கதை. இதுவரை தமிழ் சினிமாவில சொல்லப்படாத ஒரு கதை. ஆக்சுவலா இவங்க கூட காப்பே ரணசிங்கம் படத்தில் நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் இவங்களுக்காக நடிச்சிருந்தாரு. இவங்க தான் அந்த கதையின் நாயகி. படமும் நல்லா பேசப்பட்டுருச்சு, நல்ல ஒரு கருத்தையும் சொல்லியிருந்ததுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயனும் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கணான் ஒரு படம், பெண் கிரிக்கெட்டர்ஸ் பற்றி ஒரு படம், அவர் தான் தயாரிப்பாளர். அதே மாதிரி சிவகார்த்திகேயனோட பசங்க பாண்டியராஜ் டைரக்ஷனில் தங்கச்சி கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. தங்கச்சி கேரக்டர்னா அதில் கிட்டத்தட்ட கதாநாயகின்னு கூட சொல்லலாம். அந்த படம் நம்ம வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம். இந்த 3 படங்களுமே சிறப்பாக நடிச்சிருந்தார் ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்த திட்டம் இரண்டு படத்திலையும் ரொம்பவே சிறப்பா நடிச்சு. வேற யார் நடிச்சிருக்காங்க? ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட பாக்கி எல்லாருமே பாவல் நவகீதம், அவர் ஓரளவு தெரிஞ்ச நோன் ஃபிகர். பாக்கி எல்லாருமே புதுமுகங்கள். குறிப்பா வந்து கோகுல் ஆனந்த்னு ஒருத்தர், அவர் வந்து ஏற்கனவே 1-2 படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அனன்யா ராம் பிரசாத் இன்னொரு ஹீரோயின் ஒண்ணு, அப்புறம் சுபாஷ் செல்வம், முரளி ராதாகிருஷ்ணன், ஜீவா ரவி, இப்படி எல்லாருமே புதுமுகம். ஐஸ்வர்யா ராஜேஷும் இந்த பாவல் நவகீதம் தான் கொஞ்சம் வந்து இந்த பாவல் நவகீதம் தெரிஞ்ச ஒரு கேரக்டர். டைரக்டர் வந்து விக்னேஷ் கார்த்திக், என் பேர் தான் விக்னேஷ் கார்த்திக், என் பேர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து சிறப்பா பண்ணிருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் எடுத்து தன்னை வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம். இதுதான் முதல் படம். ரொம்ப சிறப்பான படத்தோட கதையை வந்து சொன்னா வந்து 30ஆம் தேதி நம்ம சோனி லீவ்ல வந்து பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் சஸ்பென்ஸ் போயிடும். ஏன்னா அப்படி ஒரு கதை இது. இருந்தாலும் ஒரு 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 முன்னோட்டத்தையும் நாட்டையும் வேணா நான் சொல்றேன். நான் படத்தோட கதை என்னன்னா, இந்த தீப சூர்யாங்கிற ஒரு கேரக்டர்ல ஒரு பொண்ணு வராங்க. அவங்க தான் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐஸ்வர்யா ராஜேஷ் இல்லாமல் இன்னொரு ஹீரோயின் அனன்யா ராம் பிரசாத். அவங்களும் ஐஸ்வர்யா ராஜேஷும் சைல்ட்ஹுட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்புறம் வேலை நிமித்தமா இவங்க பெண் காவல் அதிகாரியா ஆயிடுறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். அந்த அம்மா கல்யாணம் காட்சியில் செட்டில் ஆகுறாங்க. ஒரு கட்டத்துல வந்து அந்த அம்மா கொலை செய்யப்படுகிறார். யார்? அந்த தீப சூர்யா. அவர் வந்து கொன்னது யாரு அப்படிங்கிற கேஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் கைக்கு வருது. அதை வந்து அவங்க கணவன் மேல சந்தேகப்படுறாங்க. அந்த கிஷோருங்கிற அந்த கணவன் கேரக்டர் வந்து பஞ்சாட்சர படத்தை கூட நடிச்சிருந்தார். இறந்து போன கணவன் பேர் கோகுல் ஆனந்த். அவரே தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் கூப்பிட்டு நீங்க தான் அந்த கேஸ பண்ணணும், நீங்க இப்ப சென்னையில இருக்கீங்கன்னு தெரியும், பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி பண்றப்போ கொன்னது கொலையாளி கணவன் தானா, உண்மையிலேயே அந்த பெண் கொலையெல்லாம் செய்யப்பட்டாரா, இல்ல வேற எதுவும் காரணமா, இல்ல இன்னும் உயிரோட இருக்கிறாரா, இப்படிங்கிற பல சஸ்பென்ஸ் வந்து அந்த படத்துல இருக்குது. அதை துப்பறி இறங்குற ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு, ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு மட்டும் இல்ல நமக்கும் எதிர்பாராத நிறைய வித்தியாசமான அதிர்ச்சியான சம்பவங்கள் படத்துல வருது. உலகத்துல எங்கேயோ 1-2 இடங்கள்ல நடக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. சில இடங்கள்லாம் படம் வந்து பொயட்டிக்கா இருக்கு, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரான படம். ஆனா கிளைமாக்ஸ் வந்து ஒரு ஹோம்லியா முடிகிற மாதிரி ஒரு படம். அதாவது இந்த கதை வந்து சோனி லைவ்ல வந்து, இது சோனி இந்த தமிழ் சினிமா லைவ் லைவ் சோனி லைவ்ல வந்து தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்துடாத ஒரு படமா அந்த படம் நிச்சயமா இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவு சூப்பரான ஒரு கதை. இந்த விக்னேஷ் கார்த்திக் வந்து ஏற்கனவே தன்னோட குறும்படங்கள்ல நிறைய பேரை திரும்பி பார்க்க வச்சு வித்தியாச வித்தியாசமான படைப்புகளை கொடுத்து வர. நான் நினைக்கிறேன் இது கூட ஒரு குறும்பட கதையா தான் அவர் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருப்பாரு. அது நல்லா எல்லாரும் பாராட்டப்பட்டதுக்கு அப்புறம் இது படமா இருக்கும்னு தோணுது. திட்டம் இரண்டு பிளான் பிங்கிறப்பே உங்களுக்கு வந்து முதல் திட்டம் ஒத்து வரல, 2வது திட்டத்தை போட்டு வருவோம் அப்படிங்கிறது தான் கதைங்கிறது புரிஞ்சிருக்கும். அதில் வந்து சொல்லியிருக்க விஷயம்தான் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து அதை சொன்னால் அவங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். இன்னும் 2 நாள் தானே இருக்குது ஜூலை 30க்கு சோனி லைவில் வந்து பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். நம்ம எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த படத்துக்கு வந்து. நீங்கள் இது வரைக்கும் ப்ரெஷ்ஷோ இந்த மாதிரி ஓடிடி படங்களுக்கு வந்து இந்த கொரோனா காலத்தில் போட்டது ரொம்ப கம்மி. இந்த படத்துக்கு முன்கூட்டியே நமக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே நமக்கு வந்து இந்த படத்தை 2-3 நாட்கள் முன்னாடியே இந்த படத்தை வந்து ஒரு ப்ரீவியூ தியேட்டர் பிடிச்சி
சமூக இடைவெளியோட பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் அந்த படம் போட்டு காட்டப்பட்டது. ரொம்ப சிறப்பாகவே வந்திருக்கு. இந்த படத்தில் என்ன சிறப்பாக சொல்லணும்னா, அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் கூகுள் பினாயின் ஒருத்தர் இந்த கதைக்கு, இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதைக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இசை சதீஷ் ரகுநாதன் ரந்தநாதன் ஒருத்தர், அவரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை வந்து குறை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதாவது உங்களுக்குள்ளார நடக்கிற நீங்களும் நானும் நண்பர்கள், கடத்துல அந்த படத்தில் வந்து அந்த ரெண்டு பேரும் தோழிகள், உங்களுக்குள்ளார நடக்கிற சில உருமாற்றங்கள் வந்து எனக்கு தெரியாமே இருக்குமாங்கிற ஒரு கேள்வி வரும் கிளைமாக்ஸை பார்க்குறப்போ. ஆனால் அது தெரியாத அளவுக்கு, அந்த குறையே தெரியாத அளவுக்கு படத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த மொத்த டீமுக்கும் நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம்னு. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணா, நம்ம வீட்டு பிள்ளை, காப்பை ரணசிங்கம், இந்த படங்கள்லாம் தன்னை திரும்பி பார்க்க வச்ச ஐஸ்வர்யா ராஜேஷ் இதில் வேற ஒரு பரிமாணத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. உண்மையாக அந்த பொண்ணு வந்து இப்போ இருக்கிற நடிகைகளில் நடிக்க தெரிந்த ஒரு தமிழ் நடிகை, நன்றாக நடிக்க தெரிஞ்ச தமிழ் நடிகை கூட அதுக்கு ஒரு நம்ம ஒரு சான்றிதழ் கூட வழங்கலாம். அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க படத்தில். அந்த காக்கி யூனிஃபார்மோட அவங்க காட்டுற முடுக்கு காதல் வயப்படுற சீனு, அவங்களுக்கு காதல் வர அர்ஜுன்கிற ஒரு கேரக்டரில் வந்து சுபாஷ் செல்வன் ஒரு புதுமுகம் வராது, அவரும் பிரபாதமாக இருக்கார். அதே மாதிரி அவருக்கும் அந்த தீபசூர்யாவுக்கும் ஒரு சின்ன ஒரு லிங்க் இருக்குது. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்க விதம் அவ்வளோ சீக்கிரம் யூகிக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் உங்களை மாதிரி சீனியர் விஷயம் தெரிஞ்சவங்க நானே கொஞ்சம் யூகிச்சுக்கான்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்வலுக்கு அப்புறம் கதை பிரயாணிக்கிறத பார்த்து இது இதுதான் போய் முடியணும்னு சில அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த கிளைமாக்ஸ் முடிவு செய்ய முடிஞ்சவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் சஸ்பென்ஸ் கொஞ்சம் இறுதியில் கம்மியாக இருக்கும். ஆனால் படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் சிறப்பான ஒரு படம். அதற்காக இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாரையும் பாராட்டணும். குறிப்பாக அந்த இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அவர் வந்து சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு. ஃப்ரேம் வைக்கிறதாகட்டும், அந்த சீன்ஸ் பிடிச்சிருக்கிறதாகட்டும், எல்லாமே புதுசாக இருக்குது. அதாவது இப்போ உள்ள லேட்டஸ்ட் இப்போ இந்த படுக்க வசதியோட பஸ்ஸுங்க போகுது பாருங்க, அதில் தான் ஓப்பனிங்காக ஒரு சீன் இருக்கும். அது வந்து ஹீரோ ஹீரோயினும் பார்த்துக்க, அதாவது இவருக்காக அவர் விலகி போய் உட்காந்துருப்பாரு. உங்களுக்கு எதிர்பாராமல் பக்கத்து சீட், நம்மளாம் அந்த காலத்தில் சீட்டில் போய் நினைக்கிறப்ப பெண்கள் பக்கத்தில் உட்காந்தா ஒரு இது இருக்கும்ல, இங்கே வந்து படுக்க வசதி உள்ளதில் பெண்ணோட அவர் கொடுத்துருவாங்க சீட்டை. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அதெல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்குது. இப்படி படத்தோட சீன்ஸ் எல்லாமே ஓப்பனிங் சீன்லேருந்து கிளைமாக்ஸ் வரைக்கும் எல்லாமே புதுசாக இருக்குது. அதுக்காக அவரை பாராட்டணும். அவருக்கு ஒத்துழைச்சிருக்கிற இந்த ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர்கள், மேலும் ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க நடிப்பை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் அவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு கூட தேசிய விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கூட இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து அவங்க பண்ணுறப்போ, ஏன்னா அந்த காப்பீரான சங்கமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் அதுக்கு வழித்தொண்டலாக இருக்குது. உண்மையாக அவங்களுக்கு யார் கதை கேட்குறாங்கன்னு தெரியல, சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு இந்த மணிக்கு. நமக்கும் திட்டம் இரண்டு வந்து பார்க்கறதுக்கு நம்பர் ஒன்றுங்கிற அளவுக்கு ரசிகர்களும் திருப்திப்படுத்தும் படமாக இருக்கிறது, நம்ம பாராட்டணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.